என் பேர் பூங்குழலி. நான் வந்து ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். பார்ட்டி, ட்ரிப்புள் பெட்ரூம், லிவிங் டுகெதர் அப்படின்னு ஜிவிஎம் மூவியில் இருக்க மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. பட் இன் ரியாலிட்டி, காதலும் கடந்து போகும்ல வர மடனா செபஸ்டியன் வாழ்க்கை தாங்க என் வாழ்க்கை. லைஃபே லே ஆஃபில் போயிட்டு இருக்கும் போது எல்லாரும் என் ப்ரொமோஷன் எப்போன்னு கேட்டுட்டு இருக்காங்க. ப்ரொமோஷன்னொடனே டவுட் ஆகுறீங்களா? என் கல்யாணம் தாங்க. லைஃப்ல டீ வாங்குறது கூட இன்க்ரிமெண்ட் இல்லாத ஒரு நிலைமையில நான் இருக்கேன். இதுல அடுத்து ப்ரொமோஷன் வேற. கன்சிஸ்டன்டே இல்லாத ஒரு லைஃப்ல கன்சிஸ்டன்சி தேடுறதா இல்ல மேரேஜ்ன்ற கன்சிஸ்டன்சிக்குள்ள போறதான்னு டவுட்டா இருக்கு. ஏன் என் லைஃப் கன்சிஸ்டன்சி இல்லைன்னு சொல்லணும், தொடர்ந்து லே ஆஃப் மேல லே ஆஃப். போன வாரம் தான் என் ஃப்ரெண்டை ஜாப் விட்டு தூக்குனாங்க. சரி, நம்ம கம்பெனில தான் அப்படி நடக்குதுன்னு பார்த்தா, பக்கத்து கம்பெனில ஒர்க் பண்ற என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டையும் தூக்கிட்டாங்க. எனக்கு எப்படி இருக்கும் என் வாழ்க்கை? ஐடி லைஃப்னாலே எல்லாம் வந்துட்டு சிட்டி கேர்ள்ஸ் தான் அப்படி இப்படின்னு ஒரு விஷயம் க்ரியேட் பண்ணியிருக்காங்க அங்கே. ஆனால் அது இல்லை உண்மை. அங்கே ஒர்க் பண்ணுற முக்கால்வாசி பேர் கிராமத்துலேருந்து தான் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஏன் கிராமத்துலேருந்து ஒர்க் பண்ணுறது ஒரு விஷயமா சொல்கிறீங்கன்னு நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா கிராமத்தில் இருக்கிறது ஒரு லைஃப் ஸ்டைல், சிட்டியில் இருக்கிறது ஒரு லைஃப் ஸ்டைல். ரெண்டு விதமான லைஃப் ஸ்டைலை ஒரு பர்சன் தனக்குள்ளே சுமந்துட்டு வாழணும். சிட்டியில் இருக்கும்போது கிராமத்தால் எட்டி பார்ப்பான், கிராமத்தில் இருக்கும்போது சிட்டியால் எட்டி பார்ப்பான். வீட்டில் தான் சிட்டி பொண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜ் க்ரியேட் ஆகிடும். ஆனால் ஆஃபீஸில் ஒரு கிராமத்தாள் மாதிரியாவோ இல்லை ஒரு சிட்டி லைஃபோ ஒரே கன்ஃபியூஷனில் இருக்கும். நான் யார் அப்படின்ற ஒரு தேடலில் ஓடிட்டு இருக்கும்போது இதில் எனக்கு கல்யாணம் வேற நிச்சயம் ஆயிருக்கு. நினச்சாலே மனசில் பட்டாம்பூச்சி பறக்குது. எனக்கு பொண்ணுங்கிட்ட பேசவே தெரியாது. ஆனால் இப்போது எனக்கும் பூங்கொல்லிக்கும் கல்யாணம் நிச்சயமாக இருக்கு. எய்த்து வீட்டு பவித்ராக்கா, எங்கள் ஆஃபீஸில் ஒருத்தவங்க, அப்புறம் எங்கள் அம்மா. அதை தாண்டி எந்த பொண்ணுக்கிட்டையும் பேசினதே இல்லை. கண்ணை பார்த்து பேசுகிறதுக்கு கூட பயம். இப்போ எனக்கு கல்யாணம் நினச்சா எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. எங்கள் அம்மாவுக்கு தான் சந்தோஷம். எனக்கு அந்த பையன் மேலே சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லை. அப்பா இறந்துட்டாங்க, அதனால தாத்தா பாட்டி மாமா தான் இவங்கெல்லாம் என்னை வளர்த்தாங்க. அண்ணன் ஒருத்தர் இருந்தான், அவன் வேறு கேஸ்ட் போன கல்யாணம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அடித்து துரத்திட்டாங்க. கேட்டால் நன்றி உணர்வே இல்லைடா உனக்கு, நாங்கள் உனக்கு அவ்வளோ செஞ்சோம், இதை செஞ்சோம்னு சொல்லி சொல்லியே நம்மளை செய்கிறாங்க. செய்கிறது ஏதாவது பொருள் உதவி செஞ்சால் திருப்பி செஞ்சுட்டு போயிடலாம், ஆனால் இதுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரில. என் வாழ்க்கையில் அவங்கள முடிவு எடுக்க விடுறது தவிர எனக்கு வேறு எந்த டெசிஷனும் என்கிட்ட கிடையாது. நான் சென்னையில் இருந்தாலும் ஒரு ஊர்க்கார பொண்ணு தான். ஏன்னா என்னை சுற்றி பல கண்ணு இருக்கும்போது நான் எந்த கண்ணை தேடி அலையிறது? அந்த கண்ணு நம்ம ஜாதி, நம்ம ஊர், நம்ம சனம்னு தான் பார்க்குது. இதில் எங்கேருந்து எனக்கு லவ்வு? எனக்கும் க்ரஷ்லாம் இருக்குது, ஆனால் குள்ளி தொண்டி புதைச்சிட்டேன். ஏன்னா இந்த சினிமாலாம் எங்கேருந்து கண்டவுடன் காதல் வருது? எனக்கெலாம் கண்டவுடன் பிரச்சனை தான் வருது. எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும், எங்கள் அம்மாவுக்கும் தான். ஆனால் ஐடியில் வேலை பார்க்குறதுனால கொஞ்சம் ஆட்டிடியூட் ப்ராப்ளம். எங்கள் அம்மா மெசேஜ் பண்ணுறாங்க, ரிப்ளை பண்ணலாம்ல. அதை தாண்டி குயின் இஸ் ரைட், கிங் இஸ் ராங்னு ஸ்டேட்டஸ் வேறு. எப்போ அந்த படத்துக்கு இப்போ எங்கே ஸ்டேட்டஸ் போடுறா? அதை பார்த்துட்டு எங்கள் அம்மா வேறு அப்செட் ஆகிட்டாங்க. எங்கள் அம்மா கொடுமைக்காரங்களாம் இல்லைங்க, அவங்க ரொம்ப மாடர்ன். அவகிட்ட ஃப்ரீயாக பேசணும்னு நினைக்கிறாங்க, அது தப்பா? எல்லாத்தையும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டா செம்ம டார்ச்சருங்க. நான் என் ஃப்ரெண்டோட குவீன் மூவி பார்த்துட்டு குவீன் இஸ் ரைட், கிங் இஸ் ராங்னு போட்டேன். இவனுக்கு என்ன வந்துச்சு? அதை எடுத்துகிட்டு போய் அப்படியே அவங்க அம்மா கிட்ட சொல்கிறான், அம்மா பிள்ளையா இருப்பான் போல. இவங்க அம்மா மாடர்ன்னு நினச்சா ஃபுல்லாக பூமர் கண்டென்ட்டாக பேசிட்டு பஞ்சாயத்துக்கு வேற வந்துட்டாங்க. பிரச்சனையை நாங்கள் ரெண்டு பேரும் மீட் பண்ணதுக்கப்புறம் தான் ஆரம்பிச்சிது. பத்திரிக்கை வந்துருச்சுன்னு சொன்னாங்க. வீட்டில் கோயிலுக்கு போய் ரெண்டு பேரும் ஜோடியாக ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. சரி, இப்போலேருந்தே ஆமாஞ்சாமி போட்டாகணும்ல. சரி, நானும் ஆமாஞ்சாமி போட்டு கோயிலுக்கு போயிட்டேன். முத முறையாக ஒரு பொண்ணை வண்டியில் வச்சு கூப்பிட்டு போனேன். அச்சம் என்பது மடமேடா சிம்பு மாதிரி ஃபீல் பண்ணேன். ஆனால் அவள் சாதாரணமாக தான் உட்காந்துருந்தா, எந்த ரியாக்ஷனும் இல்லாமல். பீச்சுக்கு போனோம், ஒரு செல்ஃபி எடுத்தான். அந்த சூரியன் மறைகிற நேரத்தில் செல்ஃபி எடுத்தோம், நல்லா இருந்துச்சு. எங்கள் அம்மாவுக்கு, அப்புறம் எதிர்த்து வீட்டு பவித்ராக்காவுக்கு எல்லாருக்கும் அனுப்புனேன், அவங்களும் சந்தோஷப்பட்டாங்க. அப்புறம் காதலும் கடந்து போகும் படத்துக்கு டிக்கெட் வாங்கி வச்சுருந்தேன், கூப்பிட்டேன், வரேன்னு சொல்லிட்டா. எனக்கு அந்த படம் பார்க்கணும்னு ஆசையாக இருந்துச்சு, சரி போகலான்னு சொன்னேன். படம் பேரே சரியில்லை, காதலும் கடந்து போகும். படம் ரொம்ப இயல்பாக தான் இருந்துச்சு. சென்னை போனங்கன்னொடனே ஹைப்பாக
எல்லாம் காட்டாமல் ரொம்ப இயல்பாக காமிச்சிருந்தாங்க. அந்த படத்தில் நலன் குமாரசாமி ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி காமிச்சிருப்பாங்கன்னா ரெண்டு பேரும் ஒன்றா சரக்குலாம் அடிச்சிருப்பாங்க, அந்தளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், அந்தளவுக்கு இயல்பாக இருந்தது. நானும் அதே தான் இவன்கிட்ட எதிர்பார்த்தேன். ஆனால் இவன் இருட்ட பார்த்தவனே. ஆமாம், நான் அவன் கையை பிடிச்சேன், கொஞ்சம் தப்பாகவும் நடந்துக்க ட்ரை பண்ணேன், ஆனால் அது என்ன அவ்வளோ பெரிய குத்தமா? எங்களுக்கு தான் நிச்சயமாயிருச்சுல, அப்புறம் என்ன? ஆண் பெண் அட்ராக்ஷன் இருக்க தான் செய்யும், ஐ அக்ரியேட். ஆனால் எடுத்தோடனே உடம்பெல்லாம் ஊறுது. இது மேல் சாவன்ஸ் இல்லையா? எனக்கு என்ன பிடிக்கும், என்னோடய டேஸ்ட் என்ன, எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ இல்லை எதுவும் இல்லாமல் ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் பண்ணால் அது எப்படி நல்லா இருக்கும்? இவன் தான் மாப்பிள்ளன்ட்டு எடுத்தோடனே கான்ட்ராக்ட் எடுத்து கொடுத்த மாதிரியில் இருக்குது. நானும் மனுஷன்தாங்க, எனக்கும் உடம்பு இருக்குது, ரத்தம்லாம் ஓடுது, மனசு இருக்குது. ஐ எம் நாட் அன் மொபைல் ஃபோன் எடுத்தோடனே யூஸ் பண்ணுறதுக்கு. என்னை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். எனக்கும் தான் புரியல, அப்புறம் பவித்ராக்காவும் ஆஃபீஸ் ஃப்ரெண்டும் சொல்லி புரிய வச்சாங்க. நான் பண்ணது தப்பு தான், ஆனால் எனக்கு தான் பொண்ணுங்கிட்ட பேசவே தெரியாது, சொல்கிறதுக்கும் ஆள் இல்லை. அதுக்கு போய் கல்யாணத்தை கேன்சல் பண்ணா? நான் மேரேஜ் செட் ஆகாதுன்னு சொல்லி வீட்டில் பேசிட்டேன். வீட்டில் ஏழ்றையே வெடிச்சுது. கடைசியில் அவங்க வீட்லேயும் பேசி மேரேஜ் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஏன் மேரேஜ் கேன்சல் ஆகுறதோ இல்லை டிவோர்ஸ் ஆகுறதோ எல்லாரும் தப்பாக பார்க்குறாங்க? அப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னா பொண்ணுங்க வாய்ஸ் அவுட், தனக்காக வாய்ஸ் அவுட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அவங்க அவங்களுக்காக கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். நான் எனக்காக வாய்ஸ் அவுட் பண்ணிக்கிட்டேன், இதில் தப்பொன்னும் இல்லையே. ஆமாம், பவித்ராக்கா சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கும் புரிஞ்சு, இப்போ பூங்கொழிலையும் புரிஞ்சுக்கிட்டேன். கல்யாணம் கேன்சல் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் கூட ஒரு டைம் காஃபி சாப்பிட கூப்பிட்டா, இப்போது என்னால் அவகிட்ட இயல்பாக பேச முடிஞ்சிச்சு. ஆமாம், நாங்கள் காஃபி சாப்பிட போனோம். இன்னும் தியேட்டர்ஸில் காதலும் கடந்து போகும் படம் ஓடிட்டு தான் இருக்குது, அவனோட தான் படம் பார்க்க போகிறேன். அவன் தப்பை ரியலைஸ் பண்ணிட்டான், நாங்கள் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம். இங்கே எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணுது. ரிலேஷன்ஷிப் இஸ் லைக் அன் எனர்ஜிங்க. பி நெய்தர் கிரியேட்டட் நாட் டெஸ்ட்ராய்ட், பட் இட் கேன் பி டிரான்ஸ்ஃபார்ம்ட்.